பாவத்தை தொடர் பயிற்சியின் மூலம் இன்று வரை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் கோவை அசோக். தொடர்ந்து சந்திப்போம் கோடை பந்தலை 100.5. கோவை அசோக் சாரோட வாய்ஸ்ல வந்து இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசுறது வந்து உங்களுடைய குரல்ல தான் பேசிட்டீங்க நான் நம்புறேன். பல குரல் மன்னர் அப்படிங்கறதால இவ்வளவு நேரம் பேசுறது கோவை அசோக் சாரோட வாய்ஸ்ல வந்து இவ்வளவு நேரம் நேரில் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறீங்க. நீங்க வந்து இப்ப எங்களுக்கு நிறைய கலைஞர்களுடைய வாய்ஸ்ல வந்து இப்ப எங்களுக்கு நீங்க ஏதாவது கண்டிப்பா செஞ்சே ஆகணும், உங்களுடைய வேலையை வந்து எங்களுக்கு சொல்லி ஆகணும் இல்லையா எப்படின்னு. வேண்டாம், எப்பவுமே பேராசை வேண்டாம். நம்ம கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா வந்து இந்த நேரம் வந்து நேர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கோவை அசோக் கண்டிப்பா வந்து ஏதாவது மிமிக்ரி பண்ணி காமிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ரொம்ப பிடித்த அந்த மாதிரி. பரிச்சயமான பிடித்தமான நடிகர் அப்படின்னா உங்களுக்கு என்ன, யார் ரொம்ப பிடிக்கும்? அது வந்து மனிதர்களுக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதுதான் எங்களுடைய விருப்பமோ. நாங்க வந்து தனிப்பட்ட ஒரு விருப்பம் அப்படின்னு வந்து மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு இன்றும் மறையாத புரட்சி தலைவர் அவருடைய குரலையே ஆரம்பிப்போம். இப்போ வர்ற பாட்டை பத்தி புரட்சி தலைவர் சார் கிட்ட கேக்குறோம். இப்ப சினிமா பாடல்களை பத்தி உங்க கருத்து என்ன? பாட்டை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சி அமுதம் பொழியும் அமுதாவுக்கும் நன்றி சொல்லி கேட்டுக் கொண்டிருக்கின்ற என் உயிரும் ரசிகருக்கும் நன்றி சொல்லுகிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த காலத்து பாட்டை பத்தி இந்த காலத்து பாட்டு என்ன சொல்றது, நான் யாரையும் அவசிக்க குறைய சொல்ல மாட்டேன். எல்லாமே ஒவ்வொரு அளவுதான். ஆனா ஊசிய பாடல்கள் பச்ச தடவை கேட்டப்பதான் இது தமிழ் சினிமா பாட்டுலயே முழு பண்ண வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கவன். வருத்தமா இருக்கு, அதுதான் எனக்கு வருத்தமாவே இருக்கு. ஒரு டைம் நான் அந்த பாட்டை கேட்டுட்டு இது சைனீஸ் பாட்டுன்னு நினைச்சேன், கடைசி பாட்டா தமிழ் பாட்டுங்க. அப்ப நான் அழுவோ அப்படியா அப்படின்னு கேட்டு நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துச்சு, என்ன சொல்றது, அதுதான் ஓ போடு ஓ போடுங்க. என்கிட்ட அதை கூட்டம் தான் முதல்ல பெத்த தாய் தரப்பணக்கம் இல்ல. அதனால அந்த குழந்தைகளுக்கு ஒரு வயசு சோறு போடுவேன், அதுக்கப்புறமாதான் நான் ஓ போடுவேன். வரட்டுமா மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி தலைவரே. போயிட்டு வாங்க மகிழ்ச்சி. இப்ப வந்து நம்ம தலை அஜித் வந்து அவரோட குரல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கோடைக்கானல் எப்பம் மிஸ் பண்ணிடாதீங்க, இதுல நல்ல நல்ல பாட்டெல்லாம் போடுவாங்க. அது நம்ம விஜய் ரசிகர்கள்லாம் வந்து என்னடா தலை வந்தாச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அமுதங்கிட்ட பேசும்போது மட்டும் இல்ல, கொடைக்கானல் நேயர்கிட்ட பேசும்போதும் நான் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், மேல இருக்கணும் கீழே வருவா கீழே இருக்கணும் மேல போவான். நான் சொல்றது கொடைக்கானலுக்கு மேல அவர்களை ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா